ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளோடும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பவுலரான கிறிஸ்க் வில்லியம்ஸ் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஒரு சைகை போர் நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது போட்டியில் தான் தெரிய வரும். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த முதல் T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா 207 அப்படின்ற ஒரு மெகா டார்கெட்டை இந்திய அணி KL ராகுல் மற்றும் விராட் கோலி இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி கிறிஸ்க் வில்லியம்ஸ் அப்படின்ற வெஸ்ட் இண்டீஸ் அணியோட பவுலரோட பந்தில் சிக்ஸர் அடித்து விட்டு பார்த்தீங்கன்னா அவர் எப்போதும் செய்கின்ற அந்த நோட் புக் செலிப்ரேஷன் அதை வந்து விராட் கோலி தன்னுடைய ஸ்டைலில் செஞ்சு காமிச்சாங்க. அதாவது வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய டைரியில் நோட் பண்ணி வைப்பது போல அந்த நோட் புக் செலிப்ரேஷனை செய்வாங்க. ஆனால் விராட் கோலி அவருடைய பந்திலேயே சிக்ஸர் அடித்து விட்டு அவருக்கு அதன் மூலமாக பதிலடி கொடுத்தாரு. ஆனால் இரண்டாவது T20 போட்டியில் கிறிஸ்க் வில்லியம்ஸ் அவர்களுடைய பந்து வீச்சில் விராட் கோலி அவர்கள் தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க. இதற்கு பதிலடி கொடுக்க நினைத்த வில்லியம்ஸ் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா விராட் கோலி அவர்கள் எப்போதுமே செய்கின்ற கீப் ஷட் அப்படின்ற அமைதியாக இரு அப்படின்ற ஒரு சைகையை வந்து செஞ்சு காமிச்சாங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா எதிரணி பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகி செல்லும்போது தன்னுடைய வாயில் கை வச்சு அமைதியாக இருங்க அப்படின்றது போல அவர் வந்து செலப்ரேஷனை வெளிக்காட்டுவார். அதே போல தற்போது கோலியோட விக்கெட்டை எடுத்த பிறகு கிறிஸ்க் வில்லியம்ஸ் அவர்கள் கோலியை போன்றவே இந்த சைகையை காமிச்சு அவரை வெறுப்பேற்றினாங்க. விராட் கோலி அவர்கள் எப்படி வில்லியம்ஸ் அவர்களை வெறுப்பேற்றினாங்களோ அதற்கு பதிலடி கொடுத்துருக்காங்க வில்லியம்ஸ். விராட் கோலி எப்போதுமே தன்னை சீண்டும் வீரருக்கு சரியான பதிலடியை கொடுத்தே ஆவார். அதனால் தற்போது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்கும் மூன்றாவது T20 போட்டி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போட்டியில் விராட் கோலி மீண்டும் கிறிஸ் வில்லியம்ஸ் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இது பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.